நான் கேதீஸ்வரன் சுதர்சினி. நான் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்ணாக வாழ்ந்துகொண்டிருக்கிறேன். தொழிலங்களுக்கு சொல்லிகுறம் என்னும் கிராமத்தில் A168 GST வசித்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து வெளிகாமம் மேற்கு பிரதேச சபையில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறேன். நான் வந்து எனது தொழில் வந்து விவசாயம். நான் மெயினாக விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அதை விட தையலும் பயிற்சி எடுத்து தையலும் பழகி கொண்டிருக்கிறேன். ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்புண்டு எனது சொந்த சுய தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். எனது கணவர் வந்து வேற கல்யாணம் செய்து போன பிறகு நான் இந்த பிள்ளைகளை வந்து 10 வயசில் மூத்த மகனுக்கு 10 வயசில் நான் இங்கே அம்மாக்கள்கிட்ட வந்தினேன். வந்து அதுக்கு பிறகு என் பிள்ளைகளை நான் படிப்பிக்க வேணும் படிப்பிட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வேணும் என்று சொல்லி நான் எனது சொந்த முயற்சியில் ஒவ்வொரு முதல் வந்து சுய தொழிலாக வந்து நான் சாப்பாடுகள் செய்து கடைக்கு கொடுத்து கொண்டு வந்தேன். பிறகு வந்து அதை வச்சு இந்த கிராமத்தில் வந்து நிறைய விவசாய இடங்கள் இருக்கிறபடியால் வந்து எங்களோட கிராமத்தில் ஒரு காணி ஒன்று குத்தகைக்கு எடுத்து நான் வந்து அதுக்குள்ளே சுய தொழில் மாதிரி இந்த விவசாயங்களை செய்து கொண்டிருக்கிறேன். வீட்டு தோட்ட பயிற்சிகளை செய்து அதன் மூலம் வர வருமானத்தில் இந்த பிள்ளைகளிட படிப்பு செலவுகளை கட்டி அதால் வர வருமானத்தில் இந்த குடும்பத்தையும் பார்த்து கொண்டு நான் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து சுயமாகவே ஒரு நிறைய விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்ற முயற்சியால் முன்னேறி வந்துட்டேன். 4 பிள்ளைகளையும் கை குழந்தைகளாக நான் கையில் வச்சு கொண்டு என் மன உறுதியோடையும் மன தைரியத்தோடையும் நான் துவண்டு போகவில்லை. என்னாலையும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு என் பிள்ளைகளை வந்து நான் வளர்த்து கொண்டிருந்தேன். நான் அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறத நிறைய சவால்களை சந்தித்தேன். நான் என் கிராமத்தில் உள்ள மற்றும் பெண்களுக்கும் இந்த சமுதாயத்தில் உள்ள மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட கணவனை இழந்த பெண் தலைமைத்துவத்தில் வசிக்கிற மற்றும் குடும்ப பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், எதைக்கும் துணிந்து நிற்கக்கூடிய மன தைரியத்தை வளர்த்து கொள்ளணும். தற்கொலைகளோ மன சோர்வுகளோ அதுகள் எல்லாம் இதுக்கு ஒரு காரணம் இல்லை. எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், சமுதாயத்தில் நிறைய எதிர்ப்புகள், பெண் தலைமைத்துவமாக ஒரு பொம்பளையாக இருக்கிறபடியாக உழவு விழிப்புகள் எல்லாம் கிடைச்சது. ஆனால் அதை நான் பொருட்படுத்தலை. நான் வாழ்ந்து காட்டுவோம், இந்த மக்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம், மற்றும் பெண்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக வாழணும் என்று நினைச்சு என்ற தொழிலை மேற்கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சாப்பாடு கடையில் சாப்பாடு செய்து கொண்டே கொடுக்கறதுல கூட நான் நிறைய பேர் என்னை பார்த்து சிரிப்பினேன். சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுல கூட அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாது மனசுக்கு கவலைப்பட்டாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மன தைரியத்தோடு என் பிள்ளைகள் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக நான் நிறைய மன தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதைத்தான் எனது கிராம மக்களுக்கும் இந்த சமுதாயத்து பெண்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்டா. எதற்கும் துவண்டு போகாமல் எதையும் சமாளித்து மன தைரியத்தோடு வாழணும் என்று சொல்லியும் எங்களால் முடியும் என்றதை வந்து நாங்கள் நிறைய அனுபவங்களை கொண்டு நான் சுட்டி காட்டியிருக்கேன். நிறைய வீடியோக்கள் எல்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன். எங்களோட கிராமத்தில் வந்து நிறைய பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்கள் வசித்து கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழணும் என்று சொல்லி நான் எனது சுய தொழிலை மேற்கொண்டு சொந்தமாகவே எனது முயற்சியில் வந்து நான் தோட்டங்கள் செய்கிறது, நானே எல்லாம் பசலை போடுறது, மருந்தடிக்கிறது, சுய தொழில் முழுக்க நானே செய்கிறது, குளிக்காக்களுக்கு போகிற பிடிக்கிறதில்ல நானே செய்து என்ற முயற்சியை தொடர்ந்து பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். பெண்களுக்கு வந்து ஓட்டிய நிறுவனத்தால் நிறைய பயிற்சிகள், வதிவிட பயிற்சிகள் எங்களை யாழ்ப்பாணத்திலிருந்து கூப்பிட்டு கொழும்பில் தங்குமிடம் எல்லாம் வசதிகள் எல்லாம் தந்து நிறைய பயிற்சிகள் எல்லாம் தந்தவையில் அந்த பயிற்சியின் மூலம் வந்து நிறைய மக்களுக்கு நாங்கள் எப்படி அணுக வேணும், மக்களோட எப்படி பேச வேணும், மக்களை எப்படி எங்களை மனநிலையை கொண்டு செல்லணும் என்று சொல்லி எல்லாம் நிறைய பயிற்சிகள் தந்தவர். அதன் மூலம் நாங்கள் நிறைய வளர்ந்துருக்கிறோம். முக்கியமான காரணம் ஓட்டியதாரங்கிற பயிற்சிகள் மூலம்தான் நிறைய எங்கிற ஜாழ் மாவட்டத்தில் உள்ள அரசியல் பெண்கள் நிறைய அரசியல் சட்டங்களை எல்லாம் படிச்சிருக்கிறார்கள். நான் வந்து எங்கட கிராமத்தில் இந்த 6 வருஷம் உறுப்பினராக இருந்தும் நிறைவேற்றப்படாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை விட வந்து எங்கட கிராம மக்களை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது. என்ன போன்ற நிறைய பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்களுக்கும் என்ன போன்ற பெண்களுக்கும் நான் எங்களோட கிராமத்தில் வந்து நிறைய விழிப்புணர்வுகளை செய்ய வேணும். இந்த முறையும் நான் அரசியலில் வந்து வேட்பாளராக தெரிவு செய்து பிரதேச உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். நான் இருந்தேன் எனது கிராமத்துக்கு நிறைய
நான் திட்டமிட்டு நிறைய இதுகளெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் செய்யணும் என்று நான் நினைச்சு காத்திருக்கிறேன். சுய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அதை நேரடியாக கண்காணித்து அவர்களுக்கு ஒரு நல்ல முறையில் அவர்களை கிராமத்துக்கு வழி கொண்டு வரணும் என்று திட்டமிட்டுக்கிறேன்.